வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக காலிஃப்ளவர் வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம புதுக்கோட்டை சமையலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹெல்த்தியான இந்த காலிஃப்ளவர் ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் முழு காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா நான் வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க, ஏன்னா காலிஃப்ளவரில் பூச்சி இருந்தால் கூட அது வந்து செத்துடும். ஓகே, அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, நான் ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். சில பேர் இதை வந்து தக்காளியை அரைச்சிட்டும் சேர்ப்பாங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வேக வச்சுருந்ததை சின்ன சின்னமாக நான் வந்து பிரிச்சுட்டு அதை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சரியாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எதுவும் பத்தலைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து கலந்து மட்டும் விட்டுக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துட்டு ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக கொஞ்சமாக தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டோம்னா சூப்பராக ஹெல்த்தியான காலிஃப்ளவர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி கூடவோ இல்லை இட்லி கூடவோ சாதத்து கூடவோ வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம புதுக்கோட்டை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.